ஹாய், வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து வெங்காய வடகம் செஞ்சு காட்டலான்னு பார்க்குறேன். இன்றைக்கி ரொம்ப இப்போல்லாம் வெயில் காலம் இப்போ வந்துருச்சு, நல்லா சம்மர் சீசன். இந்த சீசனில் வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து நிறையா வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நேரத்தில் நல்லா யூஸ் பண்ணிக்கிடணும். வெங்காய வடகம்லாம் போட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக செஞ்சு பழகுறாங்க. அதனால் நான் வந்து இப்போ ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு கிலோ நான் உரித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு முக்கால் கிலோவாக வந்திருக்கும். இப்போ ஒரு கால் கிலோ வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இது முக்கால் கிலோவுக்கு வந்து கணக்கு பண்ணி நான் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். அதாவது இது வந்து 100, நம்ம இதில் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, மானிப்பிடிம்பாங்களா, இதில் வந்து 100 வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நான். அதாவது பாதிக்கும் கொஞ்சம் கூடையும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு. அதுக்கப்புறம் இதை ஊற வச்சது, இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஊற வச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் கூட ஊற வச்சுக்கிடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ரொம்ப வந்து இதை தண்ணியாக அரைக்கக்கூடாது, அதை பார்த்து அரைச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரம் எவ்வளவு தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 4 பல்லு 5 பல்லு பூண்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தட்டணும், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். நம்ம இப்போ இது வந்து என்னென்னா, நான் இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். கட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இந்த கட்டர்லேயே போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிடுவோம், ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், 1-2 ஓட்டினா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் போதும். நல்லா ஓரளவு கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் போதும். இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து இந்த மாதிரி சம்மர் டயத்தில் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதம், இந்த மாதிரி ரசஞ்சாதம், தயிர் சாதம் எல்லா இதுக்குமே ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக தாளிப்பு வடகம்னு வேற சொல்கிறாங்க, அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு கட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா பிள்ளைகளுமே இப்போ இந்த மாதிரி கட்டர்லாம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லா வெங்காயத்தையுமே நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உளுந்து. அதை வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். உளுந்து வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க, தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிடணும் கண்டிப்பாக. ஏன்னா வெங்காயத்தில் வந்து தண்ணி விழும், அதனால் நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாவை வந்து அதையும் மிக்சியில் போட்டு இந்த உளுந்தோடு சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தை கொஞ்சம் தட்டிக்கிடுவோம், அவ்வளோதாங்க. இதை நான் அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி விடாமல் எப்படி அரைக்க அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ வந்து தண்ணி விடாமல் அரைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து அதில் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். அதாவது உளுந்தில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இதில் தண்ணி விழும். இந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா இதில் வந்து பொடி பொடியாக கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் சீரகத்தை போட்டுக்கிடுவோம்.
சீரகம் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. அதே மாதிரி தான் கடுகும் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கடுகு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், போடணும் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வெறும் சீரகமும் கருவேப்பிலை இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு வந்து ஏற்கனவே நம்ம இதில் போட்டே அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப குறகுறன்னு அரைக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறகுறன்னு அரைச்சிங்கன்னா நம்ம வந்து சுட்டு சாப்பிடும் போது அந்த கடுக்கு கடுக்குன்ட்ருக்கும், அதாவது அந்த வெங்காய வடகம் வந்து கடுக்கு கடுக்குன்ட்ருக்கும். அதனால் நம்ம வந்து நைஸாகவே அரைச்சிடணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பார்த்து கரெக்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கையை விட்டே தான் நம்ம வந்து கிளறணுங்க. இது வந்து ஒரு பிடிச்சு நம்ம வைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இதை இந்த உளுந்து மாவை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு சாரி இது மஞ்சள் வந்து போடணுன்னா போட்டுக்கோங்க, நான் வந்து மஞ்சள் போட மாட்டேன். சில பேர் போடுறாங்க, போடணுன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் வச்சோம்னா வருஷ கணக்காக வச்சுக்கிடுறதுக்கு நம்மளுக்கு தாங்காது, அதனால தான் நான் போடுறதே இல்லை. இப்போ வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி லைட்டாக உருட்டணும், ரொம்ப உருட்டாதீங்க. ஓரளவுக்கு ரொம்ப பெரிய உருண்டையாகவும் உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி ஷேப்பில் அப்படியே வைங்க. எல்லா இதுவும் ஒரே மாதிரியே வைங்க, அப்படின்னா தான் நல்லா இருக்கும். இப்படி பிடிக்க வந்தால் போதும், ரொம்பவும் உளுந்திருந்தாலும் கடுக்கு கடுக்குன்ட்ருக்கும். அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் இப்படியே நான் வந்து தட்டில் வந்து ஒரு அரிசி மாவை லேசாக அப்படியே தூவி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது துணியில் வச்சாலும் வைக்கலாம், துணியில் விரித்து நம்ம வச்சுட்டு அதை வந்து மொட்டை மாடியிலையோ டெரஸ்லேயோ ஒரு கட்டிலில் விரித்து அது மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி தட்டிலையே வைக்க போகிறேன், ஏன்னா கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன், அதனால் தட்டிலே வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து எல்லாமே உருண்டை உருட்டி வச்சிட்டேன். ரொம்பவும் டைட்டாக பிடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி பிடிச்சாப்புல அப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ போட்டதே எனக்கு வந்து 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த சம்மரை வந்து நம்ம எப்படியாவது இந்த தயிர் சாதம் ரசஞ்சாதம் மட்டும் வச்சாலுமே இதை வச்சு நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து சம்மரை வந்து நம்ம அழகாக கொண்டு போய்க்கிடலாம். இதை வந்து நான் இப்போ மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு எப்படி காய வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கேங்க, காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழுக்கு கூட மாதிரி ரெடி பண்ணி அது வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நம்ம காக்காட்ட இருந்து நம்ம வந்து இதை காப்பாற்றிக்கிடலாம். இது வந்து நல்லா காய விட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க. இப்போ வந்து நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வெங்காய வடகத்தை பார்த்தீங்களா, இப்போ சத்தங்க இருக்குதா, இப்படி இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி பொறிச்சு எடுத்து காட்டுறேன். நான் இப்போ வந்து நான் வந்து அதை வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரை வந்து இந்த வெங்காய வடகத்தோடு நம்ம வந்து கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.